அரசாணிக்கு கூட்டா கைஸ், இது பேர் வந்து அரசாணிக்கு கூட்டுங்கிறாங்க. இது தட்டப்பேர்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஒரு நாள் பொரியல் போட்டால் ஒரு நாள் கூட்டு, இந்த மாதிரி போடுவோம். வெரைட்டி ரைஸ் வந்து மூணு வைப்பாங்க, தக்காளி, மல்லி, புதினா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று மாற்றிக்குவோம். தக்காளி வந்து ரெகுலராக வச்சு. அரிசி மரப்பு சாப்பாடு ஊடாக இருக்கும்போது இந்த ஊருக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதாவது வரவங்க வந்து எல்லாம் இங்கே வேலை செய்கிறவங்க, கம்பெனி ஆளுங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தாகணும். அதை சாப்பாடு நல்லா இருக்கணும், அதுக்கொசரம் அந்த இது பண்ணுறோம் நாங்கள். அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். வெரைட்டி ரைஸ் மட்டும் 30 ரூபா. அது வந்து ரசம், சாம்பார், மீன் குழம்பு, பொரியல், இந்த மாதிரி கொடுக்குறோம். குழம்புல வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி மீன் மாற்றி போடுவோம், மத்தி மீன் போடுவோம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுவோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்படி பார்க்க போறோம், லோ பீப்புள்ஸ் இருந்து மிடில் பீப்புள்ஸ், அதாவது எல்லாருமே சாப்பிட்டு ருசிக்க வேண்டிய ஒரு தள்ளுவண்டி கடை கூட சொல்லலாம். அப்படி என்னப்பா அந்த கடை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 60 ரூபீஸ்க்கு வந்து ஃபிஷ் மீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எங்கேனா கனவாய், அதாவது வியா கோயம்புத்தூர் டு ஆனைக்கட்டி போற ரூட்ல அந்த ஷாப் இருக்கு. அந்த ஷாப்ல அப்படி என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, 60 ரூபீஸ்ல ஃபிஷ் மீல்ஸும், ஃபிஷ் மீல்ஸ்ல வந்து ஒரு பிராடான ஒரு ஃபிஷ் ஒன்று, குழம்பு மீனும் அதில் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வறுவல் இருக்கு, அதாவது மீன் வறுவல், அதாவது நெத்திலி, லோகு, 20 ரூபீஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ ஸ்பைசினஸ்ஸாக அந்த ஹோட்டலில் இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. தள்ளுவண்டி ஷாப் தான், வேறு மாதிரி டேஸ்ட்டாக அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு முறையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சஜஷன் பண்ணிட்டே இருந்தீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே, அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ண போகிறேன். தயிர் சாதம், தக்காளி சாதம் அண்டு லெமன் சாதம், இந்த மாதிரி சாதம் எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்க இப்போ தான் ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஷாப்பு. அண்டு சொல்லப்போனால் சம் இரு தம்பதியினர்களோட உணவும் கூட சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான தள்ளுவண்டி ஷாப்பு. அண்ட் ஈவன் தூரம் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட வீடியோஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் பார்க்கலாம், ஃபேஸ்புக்லையும் பார்க்கலாம். அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸும் அண்டு ஃபேஸ்புக்கோட பேஜோட லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்டு பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களோட விஷஸ் வந்து அங்கே தெரிவிங்க கமெண்ட்ஸில். எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசிகிட்டே இருந்தால் டைம் போயிட்டே இருக்கும், வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்ல போகிறேன். Let's go guys. ஃபைனலாக அந்த ஷாப்புக்குள்ளே வந்துட்டேன். பக்கத்தில் இருக்கிற அந்த அக்கா, அக்கா சொல்லுங்கள் உங்கள் பேர். பேர் ராதா. சொல்லுங்கக்கா, என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு நீங்கள் கொடுக்குறீங்க? ஃபுட்டு வந்து ஒயிட் ரைஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து சாம்பார், ரசம், மீன் குழம்பு, இந்த மாதிரி கொடுக்குறோம். பொரியல் கொடுக்குறோம், ஒரு நாள் பொரியல் போட்டால் ஒரு நாள் கூட்டு, இந்த மாதிரி போடுவோம். வெரைட்டி ரைஸ் வந்து மூணு வைப்பாங்க, தக்காளி, மல்லி, புதினா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று மாற்றிக்குவோம். தக்காளி வந்து ரெகுலராக வச்சு. கேள்விப்பட்ட இந்த 60 ரூபீஸ் ஃபிஷ் மீல்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ரைஸ்லாம் வந்து பொன்னி ரைஸ் கூட நான் சாப்பிட்டு பார்த்து போனேன். அண்ட் எப்படி உங்களுக்கு அது எப்படி கரெக்டாக 60 ரூபீஸ் கொடுக்க முடியுது? எப்படி அதாவது வரவங்க வந்து எல்லாம் இங்கே வேலை செய்கிறவங்க, கம்பெனி ஆளுங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தாகணும். அதை சாப்பாடு நல்லா இருக்கணும், அதுக்கொசரம் அந்த இது பண்ணுறோம் நாங்கள். அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வெரைட்டி ரைஸ் மட்டும் 30 ரூபா. அது வந்து ரசம், சாம்பார், மீன் குழம்பு, பொரியல், இந்த மாதிரி கொடுக்குறோம். குழம்புல வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி மீன் மாற்றி போடுவோம், மத்தி மீன் போடுவோம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுவோம். What?
இதுக்காக ஃபைனலாக வந்து ஷாப்புக்குள்ள உள்ள வந்துட்டேன். ஒரு தள்ளுவண்டி ஷாப் தான், வந்து சின்ன கடை, சின்ன டேபிள் தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு அறிபெரியான டைமில் கூட நம்மளுக்கு டைம் ஒதுக்கி இந்த ஓனர் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். அண்டு சாப்பிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கூட பக்கத்தில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் அண்டு தக்காளி சாதம். பச்சை பயிரில் ஒரு தொக்கு வச்சுருக்காங்க, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லெமன் சாதம் பாருங்க, செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த லெமன் ரைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து அடிக்கடி வந்து லெமன் ரைஸ் செய்வாங்க. செய்யும்போது இந்த கடலைப்பருப்பு நானும் நானும் அடிச்சுக்கோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன தான் ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது நம்ம இடையில ஒரு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுல்ல, அந்த மாதிரி தான் நம்மளும். ஏன்னா இடையில அந்த கடலைப்பருப்பு வந்து இடையில படப்பட ஏதோ முறுக்குக்கு சோத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே அங்கே இருக்குது. நல்லா கடலைப்பருப்புலாம் போட்டிருக்காங்க, கொத்திந்தலெல்லாம் நிறையா அதிகமாக போட்டிருக்காங்க. ஒரு ஆர்கானிக் டேஸ்ட் வருதாங்க பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் போகலாம். ஓஹோ, வேற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து பச்சை பயிர் தொக்கு வச்சுருக்காங்க, தொக்கு நல்லா இருக்குது. லெமன் ரைஸில் கணஞ்சி வரலாறு இருக்குது. ஆ, இது என்ன தொக்கு? இது தட்டைப்பயிரா? நம்ம பச்சை பயிர் அரசாணிக்க கூட்டா காய்ஸ், இது பேர் வந்து அரசாணி கூட்டுங்கிறாங்க. இது தட்டைப்பயிரெலாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த உருளைக்கிழங்குலாம் லைட்டாக பொரியல் பண்ணி போட்டால் இப்போ இருக்கு, சும்மா இருக்கா இருக்குது, செம்மையாக இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது தக்காளி சாதம். இங்கே வெரைட்டி ரைஸ்னு கொடுக்குறாங்க, அது ரொம்ப பிஸ்மிஸ் இருக்குது. அது வெரைட்டி ரைஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கிறேன். நல்லா தக்காளி சாப்பாடில் வந்து இந்த சீரகமும் டொமேட்டோ ஃப்ளேவர், அது மட்டும் இல்லாமல் டொமேட்டோ தான் வேறு மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளேவர் பயங்கரமாக இருந்துச்சு. அண்டு இதுக்கு வந்து ஊறுகாய் ஒன்று கொடுத்துருக்காங்க, லெமன் ஊறுகாய். இதோட அப்படியே புரட்டி மோஸ்ட்லி அரிசி மரப்பு சாப்பாட்டுக்கு வந்து இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஐ திங்க் இப்போ கூட மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு, நல்லா சூடாக சாப்பிட்றேன். செம்ம காம்பினேஷனுங்க, இந்த ஊறுகாய்க்கும் தக்காளி சாதமும் வேற மாதிரி காம்பினேஷன். ஆஹா, அக்கா அந்த தொக்கு கொஞ்சம் வைங்க, தொக்கு செம்மையாக இருக்கு. தக்காளி சாதம் அண்ட் லெமன் சாதம் அப்படியே ஒரு புரட்டி மாப்பிள்ள அப்படியே குளிப்பாட்டி தொக்கு சூப்பராக இருக்கு. கிறிஸ்மில்ஸு. ஸோ கைஸ், ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் குழம்பும் மீன் சாப்பாடுலையும் வச்சு கொடுத்தாங்க. இங்கே ஸ்பெஷல்லே சொல்ல போனால் 60 ருபீஸுக்கு அந்த ஃபிஷ் மீல் தாங்க ரொம்ப 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 லைக் பண்ணி சாப்பிட்றது. அதோட கிளிப்பு வந்து எனக்கு லாஸ்ட்டாக வந்து சிஸ்டரில் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, அதனால் அந்த ஷார்ட்ஸ் எனக்கு ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு. டைம் எடுத்து வெயிட் பண்ண நேரங்கள்லாம் வீணாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு கிடச்சிருந்த எல்லா ஷார்ட்ஸும் ஒன்று விடாமல் அதை உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். அண்டு இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, அந்த 60 ருபீஸ் அங்கே ஃபிஷ் மீல் அப்பா பாப்பாப்பா என்ன மாதிரி இருக்குங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த வீட்டு முறையில் சாப்பாடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரோட்டில் வந்து நான் சடனாக அந்த வழியாக போயிட்டு இருந்தேன், பார்த்துட்டு இந்த கடையில் என்னென்ன என்ன ஃபுட்டுனா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு 60 ருபீஸ் அந்த ஃபிஷ் மீல் தாங்க இருக்கிறதுல பீட் பண்ணும். நான் இப்போ சாப்பிட்டதுலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், சம்திங் இந்த வெரைட்டி ரைட்ஸ் தான் ட்ரை பண்ணேன். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த 60 ருபீஸுக்கு ஃபிஷ் மீல் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதில் போட்டிருக்க குழம்பும் அது இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மீன் குழம்பு அதுதாங்க இங்கே ஸ்பெஷலு. அப்படியே அந்த சாப்பாடில் மீன் குழம்பு ஊற்றுவாங்க பாருங்களே, அடாடாடாடா, வெள்ள சாப்பாட்டுக்கும் மீன் குழம்புக்கும் பார்க்கவே அவ்வளோ கான்ட்ரவர்ஷியாக இருக்குங்க. கண்டிப்பாக இங்கே சாப்பிட்டு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டதில் போய் ஃப்ரம் ஆனந்த் பிகின் த கேமராமேன் தர்னிஷ்குமார். உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக நான் அமைச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ. கண்டிப்பாக போய் சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதான், பை 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 பாய். இன்னொன்று நேராக சாப்பிட்டே இருக்குன்னு நினச்சிருக்கீங்க பார்க்குறீங்களா? அவ்வளோதாங்க, பாய்ங்க.